ஏறி பாருங்க இந்த ஊருக்கு வர்றாங்க. உடம்பு படிக்கிறது கார் எடுத்துட்டு ஒரு ஆள் வர்றாரு. என்ன சொல்றது? நான் கேக்குறேன், நீ இந்த காசுக்கு தாண்டா வந்து அங்க யாரோ கேட்க நினைச்சத நீ கேட்க, தப்பு இல்ல. அந்த மகேந்திராவில ஐயா மங்கசி மங்கத்தின் தம்பி குழந்தைகளே பணத்துக்கிட்ட தெரியுதா? பணம் தேவைதான் துரை, ஆனால் அது வித்தியாசம். என்னங்க வித்தியாசம்? பணத்தை அளவா சம்பாரிச்சா அதை உன்னைய காப்பாத்தும், அளவுக்கு மீறி சம்பாரிச்சிட்டீங்கன்னா அதை நீ காப்பாத்தணும். வீட்டில் வச்சா கடை வாங்குவாங்களோ, பேங்கில் போட்டால் திவாலாயிருமோ, ஃபைனான்ஸில் போட்டால் கொண்டுட்டு ஓடி போயிடுறாங்களோ, வட்டி கொடுத்தா வராமல் போயிருமோ, கொத்தியை வச்சு குருன்னு பார்த்துக்கிட்டே திங்காமல் தூங்காமல் எதுக்குறான் இந்த பணம்? மனிதனுக்கு தேவை மூணே மூணு தான். உன்னை உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அவ்வளோதான். வாழ்க்கை தத்துவத்தை இதை விட சுருக்கமாக சொல்லவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு உன்ன உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அவ்வளோதான். உயிர் வாழ உணவு வேணும், சாப்பிடணும். உடுத்த மானங்காத்திருக்கு ஆடை, இருக்க இடம், அருமை. உன்ன உணவு, உடுத்த உட, இருக்க இடம், அடிக்க திறக்க முடிஞ்சு வாழ்க்கை. வாழ்க்கை தத்துவத்தை தான் நீ சொன்னதே சொல்றேன். உன்ன உணவு, உடுத்த உட, இருக்க இடம், அடிக்க திறக்க முடிஞ்சு. அடிக்க திறக்குன்னு அதுல வரலையடா. வேறு பக்கத்தை பார்க்கலையா? மறுபக்கத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மனிதன் மறுபக்கத்தை நாம் பார்க்குறேன். அந்த பக்கத்தை பார்க்காதீங்கன்னு தான் பின்னாடி எழுதியிருக்கேன். அதெல்லாம் தெரியுதா? நீங்கள் தொடர்ந்து தெரியல, நீங்கள் தொடர்ந்து தெரியல. உன்ன உணவு இருந்தால் மட்டும் போதுமா? குடிச்ச உடைய இருந்தால் மட்டும் போதுமா? இருக்க இடத்த மட்டும் இருந்தால் போதுமா? அடிக்க சரக்கு மட்டும் இருந்தால் போதுமா? கப்பு சேர்த்து ஜென்மா இல்லை எங்க அறப்போத நாய உள்ளதான். ஆயிரம் பெரியார் வந்தாலும் சேர்க்க முடியாது. எல்லா பிடிச்சி கொண்டு குடிச்சாரா புரியட்டே. உங்களுக்கு ஒன்று தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கி கிட்ட தெரிஞ்சுக்கங்க, உங்களை பிடிக்காதீங்கடான்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. முதல்ல நான் சொல்ல முடியாது, நானும் அயோக்கிய பயலாக இருந்தேன். அப்போ இப்போ நான் அதில் சுத்தமாக கம்மியாக இருக்கேன். நானே எங்கள் அப்பா மாறிட்டேன். அதனால் நீங்களாம் சொல்லாத கூட கூட நிற்கிறீங்க. நீங்கள் இனிமேல் அந்த பேச்செல்லாம் விட்டுருங்க. மனிதனுடைய உடம்பில் லிவர்னு ஒரு பகுதி இருக்கு தெரியுமா? ஆமாம். எது உடம்புல ஒவ்வொரு பார்ப்பு இருக்கு. கண்ணுக்கு பார்க்கத்தான் தெரியும், காதுக்கு கேட்கத்தான் தெரியும், இருதயத்துக்கு ரத்தத்தை சப்ளை பண்ண மேலையிலேயே ரெண்டு நாலு டியூப் இருக்கு. அது மட்டும்தான் அந்த வேலை. சிறுநீரத்துக்கு மூத்தத்தை தூக்கும், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த லிவருக்கு மட்டும்தான் 500க்கும் மேற்பட்ட வேலையை உடம்புல பார்க்குற ஒரே ஒரு பகுதி அது ஒன்று தான். அதைத்தானப்பா குடிச்சு குடிச்சு நாசம் பண்ணிக்கிறேன். போச்சுன்னா திரும்ப வருமான ஸ்பேர் பார்ட்ஸா கடையில் வாங்கி வைக்கிறது? கடவுள் கொடுத்துருக்காங்க, அதை காப்பாற்றிக்கிறேன் ஐயா. அதை பற்றி ஐயாக்களா, நீங்க உங்க குடும்பத்துக்கு செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். உன் குடும்பத்துக்கு நீ ஏதாவது நல்லா செய்யணும்னு என்ன செய்ய? என்ன சொல்ல வரியா உனக்கு? என்ன எனக்கு பண்டைய சரி முகதேவி, இன்னும் என்ன செய்வோங்கிற பிளானே இல்லாமல் இருக்கேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு செய்கிற ஒரே உதவி உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது தான். சுகத்தை வச்சுத்தான் சித்திரம். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் குடும்பம் ஒவ்வொன்றும் ஓடிடும். அதனால் அதை பார்த்துருந்த ராஜாக்களா. சவுடாவில் பற்றியா? இப்போ சாமியாக இருக்கு என்ன வாய் சவுடாது செவிட்டு போய் நான் விழுதான் கண்ணேன். அப்படியே வரட்டும், அப்படியே போகட்டும், அவனை ஓட ஓட வரட்டுறேன். என்ன சமூக சொல்றது?
மகாலட்சுமி மதிக்காம கீழே ஓட்டணும்னு நாளைக்கு வரமாட்டான் தமிழ் 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 என்று சொன்னாரே அமிழ்ந்து 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 என்று ஒலிக்கிறான் தமிழின் தமிழுக்கு
கற்பம் தரிக்க
இப்ப முட்டாப்பா
என்னை சமாளிச்சு நீ அப்புறம் போய் பாத்துக்கணும். உன்னை போடணும்னா வந்தேன், ஏயா உன்னை காரை புரியிட்டு நடந்தா வீட்டுக்கு உன்னை டென்ஷன்ல இருந்திருக்கேன். என்ன நான் முட்டா போயிருக்கேன், பெரிய இந்த நாடு எனக்கு சொந்தம், நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் இடத்துல நிக்கிறீங்க என்ன ராஜாவுக்கு பேச்சு.